பாஜக அரசு பழிவாங்க நினைத்தால் திமுகவின் போர்க்குணம் வெளிப்படும். உதயநிதி ஸ்டாலின் ஆவேசம். 10 நாட்கள் மழை பெய்யாமல் இருந்தால் அனைத்து பணிகளும் நிறைவடைந்துவிடும். அமைச்சர் சேகர் பாபு பேட்டி. 1 மணி நேர மழைக்கே சென்னை நிலை குலைந்து போகிறது. மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் வேதனை. தமிழக அரசு மருத்துவமனைகளில் மருந்து தட்டுப்பாடு என்றால் 104 என்ற எண்ணில் புகார் அளிக்கலாம். அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவிப்பு. சென்னை கே கே நகர் அரசு மருத்துவமனையின் மேற்கூரை சரிந்து விழுந்து விபத்து, நோயாளிகள் அவதி. ஓலா, யூபர், ராபிடோ ஆட்டோ டாக்ஸிகளுக்கு தடை. அதிகப்படியான கட்டணம் வசூலிக்கப்படுவதால் கர்நாடக அரசு அதிரடி உத்தரவு. மதம் மாறிய தலித்துகளுக்கு எஸ்சி அந்தஸ்துடன் சலுகைகளை வழங்குவது தொடர்பாக ஆய்வு செய்ய குழு அமைப்பு, மத்திய அரசு அறிவிப்பு. சாதி வர்ணம் ஆகியவை மறக்கப்பட வேண்டும். ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் பேச்சு. தமிழையும் ஆன்மீகத்தையும் பிரிக்க முயற்சி நடக்கிறது. ஆன்மீக தமிழ்தான் பெருமை சேர்க்கிறது என தமிழிசை பேச்சு. பெற்றோரை கவனிக்காத பிள்ளைகளுக்கு சொத்து கிடையாது. சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. வீட்டு காவலில் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான். சட்டவிரோதமாக நிதி பெற்ற புகாரில் எந்த நேரத்திலும் கைதாக வாய்ப்பு. மீண்டும் வந்தே பாரத் ரயில் விபத்து, மாடு மீது மோதியதால் பயணிகள் அவதி. ஆங்கிலேயர்களிடமிருந்து பணம் பெற்றவர் சாவர்கர், ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. நிலவில் அதிக அளவில் சோடியம் உள்ளது, இஸ்ரோ தகவல். தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் தொடரிலிருந்து காயம் காரணமாக தீபக் சாஹர் விலகல், அணியில் இணைகிறார் வாஷிங்டன் சுந்தர். தினம் தினம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தலைப்புச் செய்திகள் வழியே அறிந்து கொள்ள QLN நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.